எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாயர் பொண்ணு இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து என்ன டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் என்னோடய கதையை திருடி அவன் வந்து படம் எடுத்துட்டான் நான் கம்போஸ் பண்ண சாங்கு என்னோட மியூசிக்கு அது வந்து அவங்க படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி வந்து ஏன் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைம்மா சட்டத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்படி ஒருத்தவங்களோட மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திருடுனா தப்போ அதே மாதிரி நம்ம அவங்களோட அறிவை திருடினாலும் தப்பு அதாவது தொட்டு உணர முடியாத அவங்களோட அறிவு இருக்குது பார்த்தீங்களா அதாவது அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க அது பாட்டாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஸோ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க அதை யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பொய்யே அது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கணும் அதாவது அந்த ஓனர் இருக்காங்களா ஒரிஜினல் ஓனர் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இது என்னலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம் அதாவது நம்ம ஷார்ட்டாக ஐபிஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரிஜினல் ஓனரோட ரைட்ஸை அதாவது ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து அறிவையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அந்த ஒரிஜினல் ஓனருக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கணும் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த லாவே வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லா அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லா வந்து இருக்கும் யூடியூப் பார்த்திங்களா யூடியூப் இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோமா ஸோ ஒருத்தவங்களோட பாட்டை இன்னொருத்தவங்க காப்பி அடிச்சா வந்து உடனே காப்பிரைட்ஸ்னு வருதான் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லா ஐபிஆரில் என்னென்னதெல்லாம் இருக்குது ஒரு பாட்டும் படமும் மட்டும்தான் காப்பி அடித்தா வந்து அது காப்பிரைட்ஸு கீழே வருமா வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஐபிஆரை பற்றி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்தியாரு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு பேட்டர்ன் இருக்கு ட்ரேடு இருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே டிசைன்ஸ் ஆக்ட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஆக்டாலாம் இருக்கு நம்ம ஒன்னு ஒன்றா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் காப்பிரைட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சனோட ஒரிஜினல் ஒர்க் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அவங்க ஒரு ஐடியாவில் ஒன்று பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரிஜினலாக ஒருத்தவங்க யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஒர்க்கை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அவங்களோட அறிவு சார் அந்த சொத்துரிமை இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் வேறு யாரும் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த காப்பிரைட்ஸ் வெறும் ஐடியா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட்ஸ் வந்து வாங்க முடியாது இப்போது நீங்கள் வந்து ஒரு பாட்டு எழுதி ஒரு ரெண்டு பேப்பரில் வந்து எழுதி வச்சுருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் பேப்பர் உங்கள் கிட்டே இருக்குது செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு லைனை மாற்றிட்டு நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி நான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு காபிரைட் ஷார்ட்டா சொல்றேன் ஒருத்தவங்க வந்து ஒரிஜினலாக ஒரு ஒர்க்கை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஓனரை தவிர வேற யாருமே பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கவே முடியாது அந்த ஓனர் கண்டுபிடிச்சதுக்கு சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஓனருக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம காபிரைட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இந்த காப்பிரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபது வருஷம் வந்து இதுக்கு டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓனர் கிட்டே நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் மிஞ்சி போனால் அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுப்போம் அதாவது காசு கொடுப்பாங்க வேறு எதுவுமே வந்து கிடையாது யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் கொடுப்போம்ல அவங்க சொல்கிற விஷயங்கள் அந்த லிங்க்கெல்லாம் இது பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லாபடியும் வந்து பண்ணுவாங்க காப்பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு பண்ணிக்கலாம் அந்த அறுபது வருஷம் டைம் இருக்குது பார்த்தீங்களா மேக்சிமம் வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே யாரும் ரெனியூவல் பண்ண மாட்டாங்க காப்பிரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பாட்டு ஒரு பத்து பாட்டு எழுதிக்கேன் அப்படின்னா நான் ஒரு பத்துக்குமே காப்பிரைட்ஸ் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு நட்டம் ஒரு பாட்டுக்கு நான் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னாவே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எக்கச்சக்கம் செலவாகும் அது ஒவ்வொரு இதை பொறுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வாங்க மாட்டாங்க ஒரு பாட்டு இப்போ ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா காப்பரேட்ஸ் வாங்குவாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க க்ரெடிட் கொடுக்க முடியும் இல்லைங்களா அப்போ தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்க பார்த்திங்கன்னா ட்ரேட் மார்க் ட்ரேட்மார்க்னால் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட நேமாக இருக்கட்டும் சிம்பிளாக இருக்கட்டும் அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தது தான் பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து கொண்டு வந்தாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வணிகக்குறி அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஒரு பிராண்டட் நேமாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிடிப்பாங்க மார்க் பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களோட கட்டப்பையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜவுளி கடையோட நேம் இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பேர் எடுத்துக்கலாம் ஏதாவது நீங்கள் ஒரு பேர் எடுத்துக்கோங்க நான் வந்து தென்றல்னு எடுத்துக்கிறேன் ஸோ தென்ட்ரல்னு வச்சுட்டு பக்கத்தில் டிஎம் அப்படின்னு இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரேடு மார்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் ஆகும் ஓகேங்களா அந்த ரிஜிஸ்டர் பண்ணி வர்றதுக்கு அதுக்கப்புறம் அந்த டிஎம் எடுத்துகிட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆறுன்னு மாற்றிடுவாங்க ஏன்னா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணணுமா இருக்கா அதுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ரெனிவல் பண்ணலை அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் வந்து உங்களோட கடை மார்க்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்ரெடிட் கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பேட்டன் பேட்டர்ன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து வந்துச்சு தமிழில் வந்து காப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம் பேட்டர்ன் ரைட்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ மெடிசன் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ரைட்ஸ் நம்ம வந்து வாங்கணும் இதுக்கு வந்து இருபது வருஷம் டைம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பேட்டர்ன் ரைட்ஸுக்கு காப்புரிமை அப்புறம் புத்தாக்குரிமை ரெண்டு பேர் இருக்குது தமிழில் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொரோனா இன்ஜெக்ஷன் வந்து சொல்லலாம் அதாவது கோவேக்சின் கோவேக்சின் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதே ஃபார்முலா வச்சு இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க அதே கோவேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை அதே ஃபார்முலா வச்சு இன்னொரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் டெக்ஸு கீழே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் டைம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிடுவாங்க அதாவது மொத்தமாக இப்போ நான் வந்து கொரோனா ஊசி கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தானே ஓனர் என்கிட்ட ஒரு பர்ட்டிகுலர் க்ரெடிட் கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலாவை நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவேன் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அதாவது புவிசார் குறியீடு ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறியீடு இருக்கும் மதுரை மல்லி திருநெல்வேலி அல்வா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும் முப்பது வருஷமாக ஒரு ஊரில் அதுவே வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவங்களோட மைண்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த ஊருக்கு இதான் குறியீடுன்னு சொல்லிட்டு பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துவாங்க ஒரு ஊருக்கு ஒன்று தான் குறியீடு ஒரே குறியீடை ரெண்டு ஊருக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க அதான் பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் ஆக்ட் இது வந்து ரெண்டாயிரத்துல கொண்டு வந்தாங்க தமிழில் வந்து வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க டிசைன்ஸ் ஆக்ட்டுக்கும் ட்ரேட் மார்க்குங் தான் பார்த்தீங்கன்னா குழப்பிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரே பொருளில் மார்க் சிம்பிளும் இருக்கும் டிசைன்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழப்போம் இது எப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா கார் வந்து பிஎம்டபிள்யூ கார் வந்து எடுத்துக்கோங்க பிஎம்டபிள்யூ காரில் பார்த்திங்கன்னா அதோட ஷேப்லாம் இருக்குல்ல அந்த கிளாஸு அப்புறமா அந்த சீட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் கீழே வரும் மார்க் கீழே என்ன வரும் அப்படின்னா காருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வட்டம் போட்டு நடுவில் ப்ளஸ் போட்டு சைடில் சைடில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்கல்ல ப்ளூ கலர்லேயும் ஒயிட் கலர்லையும் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க பார்க்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா லோகோ சிம்பிள் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கு அந்த கண்ணாடி அந்த காரோட வடிவமைப்புலாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கீழே வரும் அந்த முன்னாடி இருக்க அந்த லோகோ சிம்பிள் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்கள ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்கில் வரும் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் மார்க்கும் இருக்கும் ஒரு டிசைனர் பொறுத்தளவுக்கும் நம்மளோட அறிவு சொத்துரிமையை ப்ரொடக்ட் பண்ணுறதான் பாத்தீங்கன்னா இந்த லா வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஐபிஆரோட பேசிக்கே பாத்தீங்கன்னா இதுதான் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இல்லை உங்களுக்கு புரியலை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இன்னும் ஆ இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லா சம்மந்தமான எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் என்னை சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்